தமிழ் பேசும் அனைத்து மக்களுக்கும் முதல்ல வந்து சொல்லிடுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஒரு சூப்பரான வீடியோ. என்ன வீடியோனா, நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிச்சிருப்போம். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுவோம், ஆனால் அதில் வியூவர்ஸ் கம்மியாக தான் வருவாங்க. ரெண்டாவது சப்ஸ்கிரைபரும் நிறையா கம்மியாக தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வழிமுறை இருக்குது, அதான் பார்க்க போகிறோம். என்ன வழிமுறைனா, இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அதில் வீடியோ அப்லோட் பண்ணால் நிறையா வியூவர்ஸும் வருவாங்க, ரெண்டாவது பேஜில் சம்பாதிக்க முடியும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ வீடியோ ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா எந்த மாதிரி வரும்னா, நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோ பாருங்கள். நம்மளோட லிங்க் எடுத்து இந்த ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நிறையா என்ன ஃபேஸ்புக்கில் வரவங்க இதை அப்படியே பார்க்க மாட்டாங்க, ஏன்னா லிங்க் இருக்கிறதால சரி இது ஓப்பன் பண்ணால் யூடியூப் போகும் அதனால் லேட் ஆகும் அப்படின்னு அப்படியே விட்டுருவாங்க. அதுவே இன்னொரு வீடியோ காட்டுறேன், அதுவும் பாருங்கள். அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன வருதுன்னா, ப்ளே பட்டன் இருக்குது, அதில் ப்ளே பட்டன் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ப்ளே பட்டன் வச்சோம்னா என்ன பெனிஃபிட்னா, இந்த மாதிரி வைக்கிறதால வர என்ன ஃபேஸ்புக்கில் வரவங்க இந்த இது ப்ளே பண்ணுறப்ப ப்ளே பண்ண பார்க்கலாம் அப்போன்னு பார்ப்பாங்க. அப்படி ப்ளே பண்ணும்போது இது சைட்டை யூடியூப்புக்கு கொண்டு போவோம். அப்படி யூடியூப் கொண்டு போனால் சரி யூடியூப்பில் இப்போ சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க, நிறையா வியூவர்ஸும் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. இந்த மாதிரி இந்த பட்டன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன வெளியே இருக்குன்னா, நான் வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி நான் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுங்கள். சூப்பராக கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணுன்னா, குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க, நானும் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் எடுத்துகிட்டு போய்ட்டு குரோம் ப்ரௌசரில் போடுங்க. குரோம் ப்ரௌசரில் போட்டோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணோம். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களோட யூடியூப் சேனலோட வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவோட லிங்க் எடுத்து பேஸ்ட் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. இதில் பேஸ்ட் பண்ணணும், இதோடய டீட்டெயில் எப்படி இருக்கும், இந்த படம் எப்படி வரும் அப்படின்னு எல்லாமே டீட்டெயில் போடும். இது போட்டுவிட்டு கிரியேட் போட்டிங்கன்னா கிரியேட் ஆகிட்டுருக்கோம். இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு, இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ எப்படி ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜில் எனக்கு அப்லோட் பண்ணுறது அப்படின்னா, இதில் ஷேர்னு ஒரு இது இருக்கும், அதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர்னு பண்ணிவிட்டு ரெண்டாவது பேஜில் அப்லோட் பண்ணோம். இப்போ பாருங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே ஒரு கிளிக் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணி பேஜில் வைங்க. பேஜில் ஓகே பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பேஜ், நான் ரெண்டு பேஜ் வச்சுருக்கேன், அதில் ஆன்லைன் தமிழ் ஆன்லைன் டென் அதில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அப்லோட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம அப்லோட் ஆச்சு. இந்த அப்லோட் ஆனது வீடியோவை நம்ம பார்ப்போம் ஃபேஸ்புக்கில் போய். ஒரு நிமிஷம் பாருங்கள். இப்போ நம்ம பேஜ் ஓப்பன் பண்ணிச்சு, பேஜில் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இங்கே வந்திருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்துருச்சு, அவ்வளோதான். ஒரே நிமிஷம் இப்போ பாருங்கள் வந்துருச்சு, முன்ன வரல இப்போ வந்துருச்சு. இந்த மாதிரி அப்லோடு நம்ம அப்லோடு பண்ணோம்னா என்ன பே நிறையா பெனிஃபிட் இருக்குது. அதை கிளிக் வேணால் வீடியோ மாதிரி இருக்குது, கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா வியூவர்ஸ் நிறையா பேர் வருவாங்க. ரெண்டாவது சப்ஸ்கிரைப் நிறையா பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். இந்த மாதிரி சூப்பராக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அது ஒரு கிளிக் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ போடும். அடுத்து வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.